வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் எல்லோரும் செய்கிற ஒன்று தான், இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதோட சுவையும் ஆரோக்கியமும் அதிகமாகும். முட்டைக்கோஸ் தேவையான வடிவத்தில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வாழையில வச்சு அதில் முட்டைக்கோஸை சேர்த்து இன்னும் மேலே ரெண்டு வாழையிலையை மூடி போட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வாழையிலையில் வேக வைக்கிறதுனால முட்டைக்கோஸில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே நீக்கப்படுது. காய்கறிகளை ஆவியில் வேக வச்சா அதோட சத்தும் குறையாது. அதே மாதிரி வாழையில சேர்த்து வேக வைக்கும்போது அதில் இருக்கிற நச்சுக்கள் முழுமையாக நீக்கப்படுது. ஆவியில் வேக வச்சு எடுத்த முட்டைக்கோஸை கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பதங்கட்டும். இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகுத்தூள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே சேர்த்த வேண்டாம். இப்போ ஆவியில் வேக வச்ச முட்டைக்கோஸை எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸை தாளித்து விட்டு அப்படியே வேக வச்சு தேங்காய் தூவி எடுத்துடுவோம். அந்த பொரியலை விட இந்த மாதிரி செய்யும்போது அதோட சுவை பல மடங்கு அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஒரே ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி செய்யுங்க. மற்ற காய்கறிகளையும் நம்ம இதே மாதிரி பொரியல் செய்யலாம். வேணாலும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்து சமைக்கும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருது. இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிளகு சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே நல்லது. அல்சர் இருக்கிறவங்க உணவில் மிளகாய் சேர்த்தாமல் இருந்தாலே சீக்கிரமே அல்சர் குணமாகிவிடும். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சுவையான சத்தான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.